கைஸ், வெல்கம் டு அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டர். ஓகே, லாஸ்ட் ரெண்டு எபிசோடாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய லாங் ஜர்னி பண்ணோம். நம்ம வந்து ஐடகோலேருந்து இப்போது அரிசோனாவில் வந்திருக்கோம். மேப்பில் பார்த்துடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரெண்டு எபிசோடு வந்து நம்ம ஐடகோலேருந்து ஐடகோலேருந்து யூட்டா வழியாக நம்ம வந்து அரிசோனாவுக்கு வந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பக்கம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா நிறைய ரோடு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோரே பண்ணல. ஃபார் நியூ மெக்சிகோவில், இது அரிசோனா ஸ்டேட்டு, இது நியூ மெக்சிகோ ஸ்டேட்டு. நியூ மெக்சிகோவில் நம்ம நிறைய இடம், அதுவும் இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம போகவே இல்லை. ஸோ அதனால் வந்து நான் இப்போ ஒரு ஜேர்னி ஒன்று, இப்போ ஒரு கார்கோ ஒன்று சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கார்கோ பார்த்திங்கன்னா நம்ம நிகோலஸ்லேருந்து இது வழியாக நம்ம லாஸ்கர்கஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகுது. லாஸ் குரூசஸ்ன்ற இடத்துக்கு போகுது. இங்கேருந்து நம்ம இந்த சைடு எல்லா ஏரியாவும் நம்ம வந்து ஃபுல்லாக டிஸ்கவர் பண்ண பார்ப்போம். பார்த்திங்கன்னா நிறைய ரோடு வந்து இன்னும் நம்ம டிஸ்கவர் பண்ணாமல் இருக்கும் நியூ மெக்சிகோவில். ஸோ இந்த இன்றைக்கி ஜேர்னி பார்த்திங்கன்னா நிகோலஸ்லேருந்து லாஸ் குரூசஸ் அந்த சிட்டிக்கு போகிறோம். ஸோ இது வந்து சின்ன டிரைவ் தான். அடுத்த எபிசோடில் நம்ம வந்து திருப்பி ஒரு லாங் டிரைவ் போகலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த எபிசோட் லாங் டிரைவ் போகிறதுக்கு பதிலாக இங்கேயே நம்ம சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடம் நம்ம ஒன்றும் அன்லாக்கே பண்ணல, ஜஸ்ட் வந்து இந்த இடம் மட்டும் தான் நம்ம போயிட்டு வந்திருக்கோம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம அடுத்த ஒரு ரெண்டு எபிசோடுக்கு நியூ மெக்சிகோ ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேற எங்கேயாவது ஒரு லாங் ஜேர்னி எடுக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஜல்லி நம்ம எடுத்துகிட்டு போகிற கார்கோ வந்து ஜல்லி. ஸோ லாஸ்ட் எபிசோட் வந்து நம்ம வந்து நிகோலஸுக்கு வந்தோம், வந்துட்டு டெலிவரி பண்ணோம். இப்போ அடுத்த எபிசோடில் வந்து இந்த எபிசோட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நான் வந்து பெட்ரோல் போட்டுட்டேன், நைட் இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து 6:00 ஆக போகுது, 5:42. ஸோ கரெக்டான டைமிங்கு. கடன் நம்ம போயிட்டு கார்கோ எடுத்துகிட்டு மார்னிங் டிராஃபிக்குள்ள இந்த ஏரியா விட்டு நம்ம போயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க. எஸ்ஏ சாஃப்ட்வேர், அதாவது இந்த கேம் டெவலப்பர்ஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு நியூஸை வந்து நேற்று சொல்லியிருந்தாங்க. என்னன்னா வர செப்டம்பர் 29 வந்து ஒரு புது ட்ரக்கு ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது என்ன ட்ரக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன், பேர் தெரில, ஒரு நிமிஷம் பார்த்து சொல்கிறேன். ஓகே, வெஸ்டர்ன் ஸ்டார் அந்த ட்ரக்கு. அந்த ட்ரக்கு வந்து செப்டம்பர் 29 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கு வந்து அதே டேட்டில் வேர்ல்டு ஃபுரம் ஒரு புது ட்ரக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே கம்பெனி வெஸ்டர்ன் ஸ்டார்னு சொல்கிற அந்த கம்பெனி வந்து வேர்ல்டு ஃபுரம் ஒரு புது ட்ரக் ரிலீஸ் பண்ண போகிறாங்க செப்டம்பர் 29. அதே ட்ரக்கை தான் வந்து அதே டைம் பீரியடில் நம்ம எஸ்சிஎஸ்லேயும் ரிலீஸ் பண்ண, ஐ மீன் நம்ம அமெரிக்கன் ட்ரக்ஸ் மட்டும்லேயும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ உண்மையாகவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அது செப்டம்பர் 29 ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு மட்டும் நம்ம நிறைய ஜாப் பண்ணி காசு சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த ட்ரக்கு வந்தோடனே நம்ம அந்த ட்ரக்கை பார்க்க பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம லோ எண்ட் ட்ரக்காக வாங்கக்கூடாது, ஃபுல்லாக ஹை எண்ட் ட்ரக்காக வாங்கணும். அப்போ தான் பயங்கரமாக இருக்கும். ஸோ இப்போ என்னோடய டார்கெட்டே அதான், அடுத்த ட்ரக் அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம வந்து கடகடன் காசு எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இப்போதைக்கு நம்ம கிட்ட பேங்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீட் லிமிட் கம்மியாக அதிகமாக போயிட்டுருக்கோம். ஓகே, பேங்க்கில் பார்த்தீங்கன்னா $125,000 இருக்குது. ஸோ ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நம்ம போயிட்டு அழகாக இன்னும் ஒரு நல்ல ஒரு ரெண்டு மூணு ஒரு மூணாவது வரத்துக்கு வரும் எப்படியோ 2 weeks இருக்குது. அதுக்குள்ளே நம்ம நிறைய ஜாப் பண்ணிட்டோன்னா நம்ம காசு பேலன்ஸ் வந்துடும். அந்த ட்ரக்கை வந்தோடனே அந்த ட்ரக்கை வாங்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சூப்பரான ஒரு குட் நியூஸு நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து நீங்களே போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த அவங்க வந்து ஃபுல்லாக ரிவீல் பண்ணல அந்த ட்ரக் எப்படி இருக்கும்ட்டு. ஏன்னா அது வந்து இன்னும் வேர்ல்டு பூராவும் ரிலீஸ் ஆகிறதுனால அவங்க எதுவுமே காமிக்கல, சின்னதாக தான் காமிச்சாங்க. நீங்களே போய் செக் பண்ணி பாருங்கள்.
சூப்பராக இருக்குது அந்த ட்ரக்கு. ஸோ அதை உங்ககிட்ட சொல்லுன்றதான் சொல்லிட்டேன். நம்ம கார்கோ பிக் பண்ணுறதுக்கு ரொம்ப தூரம் போகணும், இன்னும் 6 மைல் இருக்கு. ஓகே, காடை பொய்யால டக்குன்னு நிறுத்திட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே தப்பு இருந்ததுன்னா நம்மக்கிட்ட வந்து ஃபைன் போட்டிருப்பாங்க. நம்மக்கிட்ட எந்த ஃபைனும் போடலை, ஏன்னா வந்து நம்ம மேலே தப்பு கிடையாது. அவன் போயிட்டே இருந்தால் போட தாண்டி போய் ஸ்டாப் பண்ணிட்டான். அது மாதிரி ஸ்டாப் பண்ணக்கூடாது. நல்ல வேலை ஃபைன் எதுவும் போடலை. ஓகே, நம்மளுடைய பிக்கப் பாயிண்ட் வந்துடுச்சு. நம்ம போய் எடுக்க போகிறது பார்த்திங்கன்னா ஜல்லி. அதை எடுத்துக்கிட்டு லா குரூசஸ் லாஸ்ட் க்ரூசஸ் சாரி லா லாஸ்ட் க்ரூசஸ் அந்த சிட்டிக்கு போயிடுவோம். நான் லைட்டே படம் போயிட்டுருக்கேன், இன்னும் வந்து ஃபுல்லாக விடியல. ஓகே, இப்போ எந்த பக்கம் போயிட்டு திஸ் வே போனேன். ஆனால் அந்த மைண்டு செட் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஈஸியாக ரிவர்ஸ் எடுத்து விட்டுடலாம். வண்டிய ஓகே, நம்ம எடுத்துகிட்டு போகிற கார்கோ வந்து ஜல்லி கிரேவல் பார்த்தீங்கன்னா எல்லாமே அட்டாச் ஆகிடுச்சு பக்காவா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு விண்டோ க்ளோஸ் ஆகி தான் இருந்தா ஓப்பன் ஆகிருந்த மாதிரியே இருந்தது. ஓகே, விண்டோ க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டை போட்டுக்கிட்டு அப்படியே கிளம்பி போயிடலாம். இப்போ போகிற நம்ம போகிற இடம் எல்லாமே புது இடம் தான், நம்ம ட்ரைவ் பண்ணாத இடம் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு புது ட்ரக் ஒன்று வாங்கலாம் தான் பார்த்தேன். ஆஹா, டேமேஜ் ஆகிடுச்சு. ஒருவேளை ஸ்லோவாக போயிருந்தோமோ, கொஞ்சம் ஸ்பீடாக போனதுனால டேமேஜ் ஆகிடுச்சு. சரி ஓகே, அதுவும் 4% டேமேஜ் நம்ம ட்ரக்கு. ஆக்சுவலாக புது ட்ரக் வாங்கலாம் தான் பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நேற்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ட்ரக் வர வரைக்கும் நம்ம நம்மகிட்டே இருக்கிற ட்ரக்கே வந்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரக்கு வெஸ்டர்ன் ஸ்டார் அந்த ட்ரக்கு வந்தோடனே நம்ம அதை வாங்கி அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா 29 செப்டம்பர் 2019 வந்து வேர்ல்டு பூரா அந்த அந்த ட்ரக் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதே டைமில் நம்ம எஸ்சிஎஸும் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம உண்மையாகவே போயிட்டு நம்ம அதே மாதிரி வேர்ல்டில் வாங்குற, ஏன்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பாங்க அந்த ட்ரக் வாங்குறதுக்கு. அதே மாதிரி நம்மளும் போயிட்டு வாங்க போறோன்றது சந்தோஷமான ஒரு விஷயம். ஓகே, அந்த ட்ரக் வந்து சின்ன சின்னதாக ஃபோட்டோ போட்டாங்க. அது ரொம்பவும் அவங்க வந்து ஃபுல்லாகவும் காமிக்கல, லைட்டாக தான் காமிச்சாங்க. அதுவே வந்து பயங்கரமாக இருந்தது ட்ரக்கு. உண்மையாகவே வந்து அமெரிக்க ட்ரக் சினிமா வேற லெவலில் போயிட்டு இருக்கு. நிறைய விஷயம் டிஎல்சி அடுத்தடுத்து டிஎல்சி அடிக்கடி டக்கு டக்குன்னு ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் வந்து ரீசெண்டாக மேக் அந்த இந்த ட்ரக்கு இப்போ நம்ம ஓட்டிகிட்ருக்கோம்ல, இந்த ட்ரக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்குள்ளே அடுத்த ட்ரக்கும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ சூப்பர், ஏன்னா வந்து ஒரு ஒரு ட்ரக்கும் வந்து லைசன்ஸ் வாங்குறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். காசு நிறைய தரணும், அதுபடி வந்து அந்த கம்பெனி வந்து ஒத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்படியே வந்து நம்ம எஸ்சிஎஸ் சாஃப்ட்வேர்
அவங்க தான் வந்து இந்த கேமோட டெவலப்பர். அவங்க எப்படி நமக்கு வந்து புது புது கண்டென்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க விளாட்றதுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா ஸ்பீட் லிமிட் 75, நான் 70 க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டேன். ஸோ இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா 218 miles, ஷார்ட் ஜேர்னி தான். பட் வந்து நான் நியூ மெக்சிகோ ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும்னு பார்க்குறேன். ஏன்னா வந்து நம்ம நார்த் சைடில் பாதி கவர் பண்ணிட்டோம், ஆனால் இன்னும் வந்து நார்த் சைடில் பார்த்திங்கன்னா வாஷிங்டனு அந்த மாதிரி இடம்லாம் இன்னும் கவர் பண்ணணும். பட் அது மாதிரி வந்து நம்ம நியூ மெக்சிகோலாம் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். அதுக்காக தான் நிறைய கேம் வந்ததுனால இதை நல்லா கண்டினியூவாக நம்மளால் சரி என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா வந்து யூரோ ட்ரக் வேறு இருக்குது, பஸ் சிமிட்டர் வேறு இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ட்ரக் சிமிட்டர் இது வேறு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து GTFI அது மாதிரி நிறைய கேம் வந்து நம்ம விளையாடிட்டுருக்கனால எல்லாமே வந்து அட் டைமில் என்னால் பண்ண முடியல. ஆனால் அடிக்கடிக்கு நான் ட்ரை பண்ணுறேன், அமெரிக்கன் ட்ரக் சிமிட்டரும் சரி யூரோ ட்ரக் சிமிட்டரும் சரி அடிக்கடி நான் ட்ரை பண்ணுறேன். இடம் எல்லாமே புது ரோடு எல்பேக், இது பெரிய ஜங்ஷனு. பண்ணல ஒன்றும்
அப்பாச்சி பாஸ் ஒரு ஒரு சைன் போர்டும் பாருங்கள் காய்ஸ், எல்லாமே யூனிக்காக இருக்கும். ஏன்னா வந்து உண்மையாகவே ரியல் வேர்ல்டில் இருக்கிற அந்த ரோடு அந்த மாதிரி இடம் தான் வச்சுருப்பாங்க மேக்ஸிமம். அப்பாச்சி பாஸ்ன்னு போட்டிருக்கு அந்த சைடு. அப்படின்னா என்ன, ஒரு அப்பாச்சி மிருகம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சிறுத்தை அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிக்கான விஷயம்லாம் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நம்ம ரியல் லைஃப்பில் போய் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறது ரொம்ப கஷ்டம். முதல்ல அமெரிக்கா போகிறது ரொம்ப கஷ்டம். சரி, நான் கூட ரிவர் வரும்னு நினச்சேன், ஆனால் ஒரு சின்ன சின்ன மலைகளுக்கு நடுவில் வந்து ஒரு பெரிய பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நான் பார்த்ததுலேயே அதிகமான ரிவர் இருக்கிற ஒரே ஸ்டேட்டு இப்போ வரைக்கும் அமெரிக்கா சர்ச்சஸ் பண்ணுறதுல ஐடோகோ மட்டும்தான். சாரி, ஃபோனு சைலண்டில் போட மறந்துட்டேன். ரெக்கார்ட் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு பிரச்சனை, நம்ம ஃபோனை சைலண்டில் போட மாட்டோம். ஐயோ ஐயோ, ஓகே. சிமியான் சிட்டி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நமக்கு இன்னும் வந்து 154 மைல்ஸ் இருக்கு. ஸ்பீடுக்கு நம்மளால் பிரேக் அடித்தா நிற்கவே முடியாது. அவன் பாட்டுக்கு அப்படியே திருப்பிட்டு வந்துட்டான். ஏன்னா அவன் ஸ்லோவாக தான் எடுக்க முடியும் அவனால். ஸோ ரொம்ப உஷாராக போனது இதுதான். நல்ல வேலை நம்ம லெஃப்ட் சைடில் யாரும் வராதுனால நம்ம ஈஸியாக வந்து டர்ன் பண்ணிடணும். இல்லைனா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் தான். ஏன்னா நாங்கள் பிரேக் அடித்தாலும் வண்டி நிற்காது. எடுத்துகிட்டு போகிறது பார்த்தீங்கன்னா 17 டன். அப்படியே கிரீனையாக இருந்து திருப்பியும் அப்படியே ரோட் கலரில் மாறிச்சு சீனரி. நியூ மெக்சிகோ இப்போதான் கரெக்டாக நியூ மெக்சிகோ ஸ்டேட்டுக்கு ரீச் ஆகிறோம். வே ஸ்டேஷன் வேறு இருக்குது, கண்டிப்பாக நிறுத்த சொல்லுவாங்க. வந்து இது ஸ்டேட் டு ஸ்டேட் கிராஸ் பண்றதுனால கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. செக் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஃபியூச்சர்ல பண்ணுவாங்க அவங்க. ஏன்னா எங்கெல்லாம் ஆள் இருந்து போலீஸ் இருந்து அப்படியே செக் பண்ற மாதிரி வண்டிய மறைச்சவங்க சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம கொஞ்ச
கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி, சப்போஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கார்கோ வந்து லிமிட்டுக்கு மீறி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபைன் போடுற மாதிரி இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பயந்து பயந்து நம்ம வந்து வண்டியை ட்ராவல் பண்ணலாம். ஏன்னா உண்மையாக அது மாதிரி இருக்கும், எந்த கண்ட்ரியில் பார்த்தாலும் வந்து லிமிட்டுக்கு மீறி சில பேர்லாம் கார் எடுத்துகிட்டு போவாங்க வேறு வழி இல்லாமல். அப்போ வந்து ஃபைன் கொஞ்சம் அதிகமாக கட்டிட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, வேவ் ஸ்டேஷன் எதுவும் ஆச்சு பார்த்தீங்கன்னா. இப்போ ஸ்பீட் லிமிட் 75, அடிக்கடிக்கு ஸ்பீட் லிமிட் மாற்றிட்டே இருக்காங்க.
கம்மியில் ஒன்று தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே நேரத்தில் இங்கே நம்ம நிறைய ஜாப் பண்ணியிருக்கனால காசு வர அதிகமாக இருக்குது. ஸ்பீட் லிமிட் 55, ஸோ பார்த்துக்கணும் ஒழுங்கா. ஓகே, லாஸ்ட் ப்ரூசஸ் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ 14 சிட்டியில் 5 சிட்டி தான் நம்ம அன்லாக் பண்ணியிருக்கோமே. ஓகே, நம்ம ரைட்டில் போனோம், ஸ்லோ பண்ணிக்கிட்டு சிக்னல் போட்டோடே போனோம். ஆக்சுவலாக ஃப்ரீ ரைட் எடுக்கலாம் நம்ம, ஆனால் அந்த பக்கம் வண்டி எதுவும் வராமல் இருந்ததுன்னா நம்ம ஃப்ரீ ரைட் எடுக்கலாம். இப்போ யாருமே இல்லாதால ஃப்ரீ ரைட் எடுக்கலாம். சாரி, எடுக்க முடியாது. ஆக்சுவலாக ஃப்ரீ ரைட் எடுக்கலாம், ஆனால் ஏன் இப்படி வருதுன்னு தெரியல. ஸோ ஓகே, நம்ம டிசிஷன் வந்துச்சு. கடைசியாக கிட்ட வந்து $700 ஃபைன் போட்டாங்க. ஓகே, எங்கே இதுதான் போடுமா? வா, செம சின்ன குரூப்லான ஏரியாவாக இருக்குது. நம்ம கார்கோ, நம்ம ட்ரெயினர் உள்ளே வருமானது தெரியல. வார்னிங் லைட்டை போட்டுட்டு வர வர நம்ம உள்ள போற இடமும் ரொம்ப டஃபாக தான் இருக்கு. ஏரியாவும் கவர் பண்ணி தான் திருப்பணும், அப்போ தான் வந்து ட்ரெய்லர் ஒழுங்காக திருப்பணா மட்டும்தான் திரும்பும் ட்ரெய்லர். வா, ரொம்ப குறுகலான ஒரு ட்ராப் ஆஃப் பாயிண்ட் இது. ரிவர்ஸ் எடுக்கிறது, ஏன்னா ட்ரெய்லர் பெருசு, இடம் வந்து ரொம்ப கம்மி, எந்த பக்கம் என்ன அடிக்கும் தெரியாது. நான் முடிஞ்ச வரைக்கும் விட ட்ரை பண்ணுவோம். ஓகே, பெரிய ட்ரெய்லர், ஏன்னா கிரேவல் ஜல்லி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இதாக கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா 11,000 சம்பாதிச்சிட்டோம் இந்த இதில். ரொம்ப சின்ன ஜர்னி தான், ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ
அடுத்த எபிசோடு வந்து ஃபுல்லாக வந்து நம்ம நியூ மெக்சிகோ ஃபுல்லாக நம்ம வந்து போய் பார்ப்போம். ஏன்னா இன்னும் நிறைய இடம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது நியூ மெக்சிகோவில். ஸோ நியூ மெக்சிகோ அப்புறம் அரிசோனா ரெண்டுத்துலேயுமே நான் இங்கே பார்க் பண்ணிட்டேன். அடுத்த எபிசோட் வந்து நம்ம இங்கேருந்து கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன்குள்ளே வந்துட்டோம். ஸோ இன்னொரு ஜெர்னி வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்காமே நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த அடுத்த எபிசோடில் வந்து இங்கேருந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். இங்கேருந்து நம்ம வந்து வேறு எங்கேயாவது நியூ மெக்சிகோ ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம். ஓகே காய்ஸ், இந்த எபிசோட் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எதனா சொல்கிறது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். அது வரைக்கும் பத்திரமா இருங்க. பி சேஃப், டேக் கேர், பை காய்ஸ்.